ரைட், குட் ஈவினிங். இது உங்களுக்கு தெரியும், அந்த வினாத்தாளில் இரண்டாவது வினாத்தாள் பள்ளியில். ஓகே, தனலக்ஷ்ணா ஸ்டார்ட் பண்ணுங்க. சுறுசுறுப்புக்கு எடுத்துக்காட்டாக தேனீயையும் எறும்பையும் கூறுவார்கள். தேனீக்கள் மரக்கொம்பு, மரப்பொந்து, குகை முதலிய இடங்களில் தமது வாழ்விடத்தை அமைத்துக் கொள்ளும். பண்டைய கால மக்கள் அந்த தேனையும் மெழுகையும் சேகரித்தனர். தேனீக்களில் இராணி தேனி, வேலைக்கார தேனி, சோம்பேறி தேனி என மூவின தேனிகள் உண்டு. இவற்றில் வேலைக்கார தேனி வேலைக்கார தேனி தேன் இருக்கும் இடத்தை அறிந்து கூறும். ஏனைய தேனிகள் வண்ண வண்ண பூக்களிலிருந்தும் மற்றும் கனிகளிலிருந்தும் தேனை எடுத்து வேலைக்கார தேனியிடம் கொடுக்கும். அவை அவற்றை குறிப்பிட்ட நேரத்தில் பதப்படுத்தி அருகோண அறைகளில் சேமிக்கும். சுறுசுறுப்புக்கு அவற்றை வெயிட் பண்ணுங்களா, யார் அது சத்தம் போடுறார்? மோனி சார். இருபத்தி ஆறு பேர் தான் இருக்கிறீங்க, அப்ப நாங்க என்ன செய்யலாம்? செய்யலாம் தனராசன், அன்மியூட் பண்ணுங்க. டிஸ்டர்ப் இல்லாம படிக்கிட்டு போகணும். சொல்லுங்க. சுறுசுறுப்புக்கு அவற்றை தேனியையும் எறும்பையும் என்று சொல்லி முதலாவது விடை. அடுத்தது பந்தியில் இடம்பெறும் அடுக்கு தொடரினை குறிப்பிடுக. வண்ண வண்ண, அதாவது இரண்டு சொற்கள் அடுத்தடுத்து வந்து பிரிக்கும் போது பொருள் தருமாக இருந்தால் அது அடுக்கு தொடர் என்று சொல்லப்படும். என்ன ஆகவே அதுல விடை வந்து வண்ண வண்ண என்பது அதுக்குரிய அடுக்கு தொடராக இருக்கும். அடுத்தது இருப்பிடத்தை என்பதன் ஒத்த சொல் யாது? வாழ்விடத்தை. வாழ்விடத்தை அல்லது வசிப்பிடத்தை, இதுல பந்தியில் இருக்கிறது வாழ்விடத்தை என்று சொல்லி, ஆகவே இதற்கு சரியான விடை இதா இருக்கும். அடுத்தது திணைப்பெயர்கள் இரண்டு தருக. மரப்பொந்தும் மரக்கொம்பு. ரைட், மரப்பொந்து மரக்கொம்பு. வேற ஏதாவது திணைப்பெயர்கள் இருக்குதா? அதுல பூ என்று சொல்றது என்ன, பூக்கள் என்று சொல்றதும் ஒரு திணைப்பெயருக்குள்ள வரும். அதாவது ஒரு பிரதான பகுதிகள், மரம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா அந்த மரத்திலிருந்து பூ, இலை, காய், வேர், பழம், கனி இதெல்லாம் வந்து சினையா இருக்கும். எங்களோட உடல் எடுத்துக்கொண்டதுன்னு சொன்னா மூக்கு, நாக்கு, வாய் என கண், செவி, காது, கால் என விரல்கள் எல்லாம் சினை பெயர்களாக இருக்கும். அடுத்தது தேன் இருக்கும் இடத்தை அறிந்து கூறும் தேனி எது? வேலைக்கார தேனி. பந்தியிலே இருக்குது வேலைக்கார தேனி. அடுத்தது உயர்தினை பன்மை வினை சொல்லொன்று தருக. கூறுவார்கள். கூறுவார்கள். ஓகே, அதை விட வேற ஏதாவது சொல்றதுக்குதா அதுல இல்ல? ஓகே சரி, கவனிச்சுக்கொள்ளுங்க. ரெண்டாவது, ரெண்டாவதுக்குரிய விடை இதுல சரி. ஒரு ரெண்டு மூன்று பேர் அப்படி அப்சர்வர்ல இருப்பாங்க, சரியோ சைலண்டா இருங்க. ஏதாவது பிள்ளைகள்ல ஏதாவது என்று சொன்னா நீங்க குயிக்கா விடைகளை சொல்லணும். ரைட், அடுத்தது சரி, அடுத்த சைட் டானியாவும் அன்மியூட்ல இருங்க. இன்னொரு ஆளுக்குள்ள ரைட், அம்ரிதன் இதுக்கு விட சொல்லுங்க பாப்போம். போன் சார், நீங்க விட சொல்லுங்க பாப்போம். இதுக்கு பொருத்தமான விடையினை தெரிவு செய்க. முகிற்கூட்டம் வானில் நிறைந்திருந்தது. நிறைந்திருந்தது, முகிற்கூட்டம் என்று சொல்றது ஒருமை, ஆகவே ஒருமையில முடியும். அடுத்த கிராமத்தில் பல வீதிகள் குன்றும் குழியுமாக காணப்பட்டன. காணப்பட்டன, சரிதானே? எல்லாம் இருக்கிறார்கள் சொல்லோடுமா? கரெக்ஷன் டானியா. அடுத்தது பொருத்தமான நிறுத்த குறியீடுகளை இடுக. இதுல எங்களுக்கு தெரியும் மின்னுவதெல்லாம் பொன் அல்ல என்பது பழமொழியாகும். அப்ப இதுக்கு மேற்கோள் குறி முடியும், ஏன்னா இதுல ஒரு முற்றுப்புள்ளி வரும். சரியா? அடுத்தது நல்லாட்சி துசாரிக்கா, குட் ஈவினிங். உங்களை காண்றதுல சந்தோஷமா இருக்கு. அதுல கிளிக் பண்ணீங்கடா வேற. சரியா? அடுத்தது நல்லாட்சி புரியும் பாரி மன்னனே நீடூழி வாழ்க. வாழ்கன்ற இடத்துல வியப்பு குறி வரும். வேற ஏதாவது இருக்குமா? மன்னனைக்கு பக்கத்துல காற்புள்ளி வரும். சரியா? மன்னனே மன்னனைக்கு பக்கத்துல வியப்பு குறி வராதா?
நல்லாட்சி புரியும் பாரி மன்னனே இதுக்கு வந்து காற்புள்ளி தான் மன்னனே காற்புள்ளி தான் என்னமா தந்தையே காற்புள்ளி அதுக்கு கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், பாரி மன்னனை என்றது கிட்ட காற்புள்ளி தான் வேறு, நீடூழி வாழ்கைக்கு பக்கத்துல வியப்புக்குறி வேறு. இப்ப தந்தையே மன்னனே என்று சொல்லி எல்லாம் நாங்க சொல்லக்குள்ள மரியாதை அதாவது காற்புள்ளியத்தான் நாங்க அதுல போட வேண்டி இருக்க பிள்ளைகள். இன்னொன்று இதுல இன்னொன்று கவனிச்சுக்கொள்ளுங்க என்னென்று சொன்னா, ரைட், இதுல ஒரு நிறுத்த குறியீடு நீங்க பிள்ளையா போட்டாலும் அந்த கேள்வி பிள்ளைதான், சரியா? ஆகவே அதுக்கு பிள்ளையா, ஒரு பிள்ளைன்னு சொன்னாலும் பிள்ளையாக கொள்ளப்படும். ரைட், அடுத்த வினாவை பார்ப்போம். அடுத்தது, தாய் நாட்டை நேசிப்பவர். ரைட், சொல்லுங்க அஞ்சலிக்கு, அப்படியே சொல்லுங்க. தாய் நாட்டை நேசிப்பவர், ஒரு நூலை அச்சிடுவோர், அந்நூலை பற்றி எழுதும் முறை பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க அஞ்சாவதுக்கு விடைய சொல்லுங்க பாப்பா. இலங்கை ரூபவாயினி கூட்டு தாபனம் என்பது சரியான விடை, கட்டிகாரன். அடுத்தது, கங்கணம் கட்டுதல் என்ற மரபு தொடரின் கருத்தியாது. தருசிக்கா சொல்லுங்க பாபம், அல்லது ஹானா. கங்கணம் கட்டுதல், நாங்க காலேஜ் பாஸ் பண்ணி 200 மார்க்ஸ் எடுக்கிறதா ரெண்டு நிக்கிறது. அடுத்தது சொல்லுங்க. என்ன விட வரும், கை தூக்குதல், துன்பத்திலிருந்து காப்பாற்றுதல், உதவி செய்தல், அப்படி என்ற மீனிங்ல வரும். ஓகே, என்ன யார் டானியா சொல்லுங்க மால், என்ன பிரச்சனை? சரியாக எழுதப்பட்ட விடை இரண்டாவது விடை, கை மாறு என்ன மூன்றாவது விடை, மூன்றாவது விடை சரி. அடுத்தது, கீழே தரப்பட்டுள்ளவற்றுள் பொருத்தமான சொல்லை தெரிவு செய்து புள்ளிக்கோட்டில் எழுதுக. உயர்தினை பன்மை படற்கை பெயர் சொல், உயர்தினையா இருக்கணும் இருக்கணும் பட, ஆகவே இந்த அவர்கள் என்பது விடை. அகிர்தினை ஒருமை வினை சொல், சென்றது. உயர்தினை ஒருமை படற்கை பெயர் சொல், விவசாயி, விவசாயி. இது லேசானதுதான் பிள்ளைகள், அதால நாங்களே டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். மெல்லியதா இருக்கும் தண்ணீரிலே மிதக்கும், 1000 பேர் சேர்ந்தாலும் அதனை தூக்க முடியாது, அது என்ன? நீர்க்குமிழி. நீர்க்குமிழி என்ன? நீர்க்குமிழி. நீங்க பிடிச்ச உடனே என்ன செய்யும்? நீர் குமிழி என்று சொல்லி வேற.
வித்துக்களுக்குரிய மரபு பெயர்களை உள்ளது. தனரக்ஷனா இல்ல வேற ஆள் சொல்லுங்க பாப்போம். அதுல முதலாவது அவ சொல்றா, கொஞ்சம் பொறுங்க, ஒரு ஆள் கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம். ஐடி போகல, இப்பதான் போயிருக்குது. உங்களுக்கு தெரியும் அதுல திணைக்கு என்ன வரும் வித்துக்குரிய மரபு பெயர்? மணி. ஓகே, ஆமணக்கு முத்து. ஓகே, இதெல்லாம் கூட பிள்ளைகள் பாடமாக்கி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது, ஒருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம். அந்த திருக்குறளுக்கு ஒரு நாள் இன்பம், துணையும் புகழ். பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் என்று வேறும். அடுத்தது, ஆங்கில கருத்துக்குரியதை நீங்க சொல்லலாம். நான் சொல்றாங்க சொல்லுங்களா? சொன்னாங்க சொல்லுங்க, ஸ்பெல்லிங் சொல்லுங்க பாப்போம். அடுத்தது திசாரா அஸ்வைத், அடுத்தது ரெடியாங்களா? அடுத்த பகுதி உங்களுக்கு தான். திசாரா 13-14 சொல்லுங்க பாப்போம். பின்வரும் ஆங்கில வாக்கியங்களின் கருத்தை தமிழில் எழுதுக. கம் பேக், திரும்பி வா. திரும்பி வாருங்கள் அல்லது திரும்பி வரவும். ஓகே, அடுத்தது, ப்ளீஸ் சிட் டவுன், தயவு செய்திருங்கள். அதாவது பிளீஸ் என்ற சொல் வந்தா கட்டாயம் தயவு செய்து என்ற சொல் வரணும் பிள்ளையர். சரியோ? செய்து அமருங்கள், உட்காருங்கள், இருங்கள் என்று சொன்னா சரிதான். ஓகே, எங்களோட தமிழ்ல நீ உத்தகத்துக்கள் அதிகம், ஆனா பொதுவானது எழுத விடும். அடுத்தது, சிங்கள உச்சரிப்பை எழுதுக. வண்ணத்தி பூச்சி, சமநிலையா, தும்புத்தடி, தெரியும். நாங்க ஒரு பாட்டு சொல்லி தந்திருக்கிறோமே, ரன் வன் பாடாய் சமநலையோ ரோசமலை பெனி பீலக்கியா, சொல்லி தரலையா உங்களுக்கு? ரன் வன் பாடாய் சமநலையோ ரோசமலை பெனி பீலக்கியா அந்த பாட்டு சரியா? ஒன்றும் இல்லடா, ரன் வன் பாடாய் சமநலையோண்டா ரன் அண்டா தங்கம், ரன்வன் தங்கத்தை போல வண்ணத்தி பூச்சியே. சரியா? ரன்வன் பாடாய் சமநிலையா அண்ட சொன்னா தங்க நிறம் போன்ற வண்ணத்தி பூச்சியே. ரோசமலை பெனி வீலக்கியா, ரோசா மலர்ல இருந்து பெனி என்றா தேனை குடிச்சிட்டு பறந்து போறியே என்ற பாட்டு தான். ரன்வன் பாடாய் சமநிலையோ ரோசமலை பெனி வீலக்கியா, ரோச மல பெனி, பெனி என்றா தேன், மீல மீலண்டா குடிச்சிட்டு, ஈயாண்டா பறந்துட்டியே போயிட்டியே. ஆயத் ஏவித ஏ சமநலையாய், அந்த ஆயத் ஏவித ஏ சமநலையான்னு சொன்னா மீண்டும் நீ எப்ப வருவா? என்ன ஆயத் ஏவித ஏ சமநலையாய் மல்வலபெனி பொண்டா, மீண்டும் நீ எப்ப தேன் குடிக்கிறதுக்கு வருவான்றதா அந்த பாட்டு. சரியா? அதாவது என்ன பாட்டுண்டா, ரன்வன் பாடாய் சமநலையோ ரோசமலே பெனி பீலகியா, ஆயத் ஏவித ஏ சமநலையாய் மல்வல பெனி பொண்டா என்ற பாட்டு. சரியா? நான் படிச்ச அப்புறம் இதை நித்திரையை கொள்ள மாட்டீங்க, அதால நான் பாட்டை நிப்பாட்டி கொள்றேன். ரைட், ஓகே, சரி, அது அந்த பாட்டு தானே, அது அந்த பாட்டுல வாருது. மட்ட படகினி, ஏன்னா எனக்கு இப்ப பசிக்குது. மட்ட படகினி என்று சொன்னா எனக்கு பசிக்கிறது, எனக்கு பசிக்கிறது. இர பாயனவா, இது பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி பள்ளி. சூரியன் உதிக்கிறது, சூரியன் மறைகிறது. ரைட், ஓகே, இர பாயனவா, சூரியன் உதிக்கிறது, சூரியன் மறைகிறது.
மறைகிறதா உதிக்கிறதா? சரியோயனவா சூரியன் உதிக்கிற பாயனவா? உதிக்கிறது. சரியா? சூரியன் உதிக்கின்றது அல்லது பாயனவாண்டா நிகழ்காலத்துல வரும். என் அன்பான நண்பன் அல்லது நண்பியின் நட்புணக்க பழக்க வழக்கங்கள் என்று சொன்னா இன்னொரு ஆளை நினைச்சு நீங்க எழுத வேண்டியதான். நான் அவர்கிட்ட இருக்கிற நல்ல பழக்கங்கள் என்ன என்று சொல்லி. இதுல முதலாவதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அஸ்வை சொல்லுங்க பாப்பம் என்ன விடை. அஸ்வை மாத்தியா மேக கதாகர மௌனி? ஆ மேக ஆன்சர் சொல்லுங்க பாப்பம். 18,846 சார். நல்ல காலம் பக்கத்துல பரமட்ட இனியும் இல்ல. 18,745 கட்டத்தில் உள்ள இலக்கங்களை பயன்படுத்தி ஆக்கக்கூடிய மிக சிறிய பெரிய எண்ணில் உள்ள 8 எனும் இலக்கத்தினால் வகை குறிக்கப்படும் பெருமான். இதுல ஆக்கக்கூடிய பெரிய இலக்கம் வந்து 9,860. ஆகவே இதுல 8 குறிக்கும் பெருமானம் 800. அடுத்தது எண்கோலத்துக்கு அடுத்து வரும் எண்ணை எழுது என்று சொல்லி இருக்கிறாங்க. சரி, இதுக்கு சொல்லுங்க பாப்போம் எண்கோலத்துக்கு எது வரும் என்று சொல்லி. 1895 எத்தனை கூடி போகுது அல்ல எத்தனை குறைஞ்சு போகுது? 15 குறையுது. அப்ப முதலாவதுக்கு 1895 வரும். அடுத்ததுக்கு 15 கழிச்சம் என்று சொன்னா 1880 வரும். ஒரு தேயிலை பக்கெட்டின் நிறை 800 கிராம் ஆகும். இத்தகைய 5 பக்கெட்டுகளில் உள்ள நிறையை கிலோகிராமில் தரட்டாம். அப்ப 800 × 8 = 40. அப்ப 4000 கிராம் 4 கிலோகிராம். ஆங்கில சிறிய எழுத்துக்கள் எழுதணும் பிள்ளைகள். கணிதத்துல ஒரு பிள்ளைன்னு சொன்னா 2 மார்க்ஸ். 1 மார்க்ஸாலையும் 2 மார்க்ஸாலையும் எங்களோட ஸ்கூல்ல ஃபெயில் ஆனாக்கள் 12 பேர் போன வருஷம். ஏன்னா அதால ஒரு புள்ளியும் ஒவ்வொரு புள்ளியும் முக்கியம். ஒரு புள்ளிய விட்டீங்கண்டா நீங்க ஃபெயில் என்ற அர்த்தம். அதால கணித பகுதி அதுல மிக முக்கியம் பிள்ளைகள். சரியா? 14,000 வந்திருக்குது. பின்னிலக்கம் 1 கூட்டி எழுதுவோம் 14,001. முன்னிலக்கம் 1 கழிச்சு எழுதுவோம் 13,999. என்ன இத்திண்ம உருவின் பெயர் என்ன? எனக்கு தெரியும். 446 அதாவது 4, 4, 6. 4 முகம், 4 உச்சி, 6 விளிம்பு. ஆகவே இதுல விளிம்புகளின் எண்ணிக்கை 6. ஞாபகம் கொள்ளலாம் அப்படி 446 4 4 என்ன போன் நம்பர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்றது. அடுத்த வினா இன்னொரு ஆட்ட கேப்போம். அப்பதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். குட் ஈவினிங் அபிஷேயா. குட் ஈவினிங் சார். நீங்க சொல்லுங்க அந்த 23வதுக்கு பேனை 22 ஆனா 66 ரூபா கொடுத்துருக்கு. எத்தனை பேனா வாங்கியிருப்பார் மோனிசன் நடத்ததுக்கு ரெடி ஆகும். இரும்பு கம்பி ஒன்றிலிருந்து 3 மீட்டர் 15 சென்டிமீட்டர் வெட்டி எடுக்கப்பட்டது. இப்போது எஞ்சியுள்ள என்று கேக்குறாங்க. எங்களுக்கு தெரியும் 6 மீட்டர்ல இருந்து 3 வெட்டினா 3, 15 வெட்டினம் என்று சொன்னா 2 மீட்டரும் 85 சென்டிமீட்டர் எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் அடுத்தது. சரி, அடுத்த பகுதி மோனிசன் சொல்லுங்க பாபம். இந்த 23வது
ஒரு பயிற்சி கோப்பி எவ்வளவு ₹480 ரெண்டு வாங்கி இருக்கிறார். அப்ப 960 இங்க பூஜ்ஜியம் போடணும், இங்க பூஜ்ஜியம் போடணும், இங்க கூட்டு நீங்க என்று சொன்னா எவ்வளவு வரும்? ₹1,236 வரும். அதாவது என்ன சொல்ல வேண்டாம் பிள்ளையே, நாங்க 210 அந்த இடப்பெருமானத்துக்கு ஏற்ப எழுதி போட்டு கூட்டினீங்க என்று சொன்னா ₹1,230 வரும். இதுல கேள்வி என்னன்னு சொன்னா, மேலே உள்ள பொருட்களை கொள்வனவு செய்த ஒருவர் ₹5,000 காசுத்தாள், ஏன்னா காசுத்தாளை கொடுத்தால் கிடைக்கும் மீதி பணம். அப்ப 5,000 இருந்து நாங்க 1,236 கழிப்போம். கழிச்சம் என்று சொன்னா ₹3,764.04. அதுல ரூபாய் என்று குறிப்பிட்டிருக்கோணும், 3,764 போட்டிருக்கோணும், டாட் போட்டு ரெண்டு பூஜ்ஜியம் போட்டிருக்கோணும். இல்ல அடிப்புல அடுத்ததை கவனிச்சு கொள்ளுங்க. மேலே உள்ள பொருட்களை அடுத்தது, போத்தல் ஒன்றில் கொள்ளும் நீரின் அளவு 1 லிட்டர் 280 மில்லி லிட்டர். அப்போத்தலில் 10 லிட்டர் கனவுளுடைய பாத்திரத்தும் ஒன்றை நிரப்புவதற்கு எத்தனை தடவை ஊற்ற வேண்டும்? நாங்க இதுக்கு 2,000 கண்டுபிடிக்கலாம் பிள்ளைகள். ஒன்று 10,000 1,250 பிரிக்கலாம், அல்லது பிரிச்சீங்க சொன்னா 8 வேறும். அப்படியா? 8 விடை வேறும். அல்லது 1,250 கூட்டுறீங்க சொன்னா 2,500 வேறும். 2,500 என்று சொல்றது 10,000 எத்தனை மடங்கு, அல்லது 10 லிட்டர் எத்தனை மடங்குன்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா 4 மடங்கு. அதை 2 பெருக்கி விட்டோம் என்று சொன்னாலும் விடவே. அடுத்த 100 இலக்கம் 4, 1 7, 1,000 6, 10 உள்ள இலக்கம் 6,407 என்பது சரியான விடை. அடுத்த பக்கம் போவோம். டவுட்டானாக இருங்க, நான் அடுத்த இதில் கிளியர் பண்ணுவோமா? ரைட். யாழ்ப்பாணத்தில் இருந்து பிற்பகல் 9:30 புறப்பட்ட பேருந்து பேருந்து ஒன்று முற்பகல் 12:40 வராது, ஏன்னா ரைட் இரவுல தான் போய் சென்றடையுது. இரவு வலிக்கிட்டது, ஏன்னா அடுத்த நாள் தான் போய் சென்றடையுது, மணிக்கு சென்றடைந்தது. அந்த பேருந்து சென்றடைந்த நேரத்தை நியம நேரத்தில் தருக. இது முற்பகல் என்றபடியா பிள்ளைகள்? 0:00 2:40 ரெண்டு போட்டா சரி. பேருந்து பயணம் செய்வதற்கு காலம் எவ்வளவு என்று கேட்கிறாங்க. நாங்க 12:40 to 9:30 கழிக்கலாம் பிள்ளை, சரியா? இதுக்கு மட்டும் கழிக்கலாம். 12:40 to 9:30 கழிச்சோம் என்று சொன்னா 3 மணித்தியாலங்கள் 10 நிமிடங்கள் சரியா விட? அடுத்தது, இச்சதுரமுகியை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள தீக்குச்சிகளின் எண்ணிக்கையை ரோமனில் திரட்டாம். எத்தனை தீக்குச்சி பயன்படுத்தப்பட்டிருக்கும் இதுக்கு? 12. இவ்வுருவில் உள்ள செங்கோணங்களின் எண்ணிக்கை, இவ்வுருவில் என்று கேட்டபடியா நாங்க ஃபுல்லா பாக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 உருவில் உள்ள செங்கோணத்தை விட குறைந்த கோணங்கள் எண்ணிக்கை சொல்லுங்க. எப்படிமா இதுல 4 இருக்குது,
ஒன்று ஐஎஸ் இங்க கீழே வேறு என்ன ரெண்டு எஸ் எஸ் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இதில் ஒன்று பதினொன்று இங்க ஒன்று பன்னெண்டு ஆகவே இதுக்கு பன்னெண்டு விடை மோனிசன் விளங்குதாடா மோனிசன் என்ன சார் இதுல இதுல நாலு நாலு எட்டு பேரு மேடம் இதுல நாலு பேரு சரியா மேல எட்டு சொன்னா ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு சரியா ரைட் வெரி குட் திசாரா ரைட் அடுத்தது கமல் தனது செங்கோணத்தை விட குறைந்த கோணங்கள் பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு வேற இருக்குதா ஓகே ஆகவே இதுக்கு பன்னெண்டு விடையும் இதற்கு நான்கு விடையும் மொத்தம் பதினாறு கோணங்கள் இருக்குது கமல் தனது வீட்டிலிருந்து மூன்று கிலோமீட்டர் அஞ்சூறு மீட்டர் கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் அஞ்சூறு மோட்டார் சைக்கிளிலும் எண்ணூறு மீட்டர் நடந்தும் ரெண்டு கிலோமீட்டர் எழுநூற்றி எண்பது முச்சக்கர வண்டியிலும் சென்று கோயிலை அடைந்தார் கமல் வீட்டிலிருந்து கோயிலுக்கு சென்ற தூரத்தை கிலோமீட்டர் மீட்டர்ல தரட்டாம் அப்ப நாங்க என்ன செய்வோம் எல்லாத்தையும் கூட்டுவோம் என்ன அதாவது கிலோமீட்டர் ரெண்டு போடுங்க மீட்டர் ரெண்டு போடுங்க மூன்று அஞ்சூறு பிறகு எண்ணூறு பிறகு ரெண்டு எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றி எண்பது இவ்வளவையும் கூட்டினீங்கன்னு சொன்னா பூஜ்ஜியம் எட்டு எட்டு மேலும் பதினஞ்சு பதினஞ்சு மஞ்சள் இருபது சைவரை போட்டு ரெண்டு மீட்டம் ஒன்று ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு ஆகவே ஏழு கிலோமீட்டர் எண்பது மீட்டர் என்று சொல்லி அதுக்குரிய விடைகள் வேறு சுற்றாடல் வினாக்கள் இலகுவாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ரைட் ஓகே அதுல விடைகளை பார்த்துட்டு போவோம் நாம் எப்போதும் வழிகாட்ட வேண்டிய நடத்தை எப்படியா நடத்தை தாவீது எனும் இயற்பெயர் கொண்டவர் யார் கொடபண்டா பூ ஒன்றில் காயாக மாறும் பகுதி எது உலகம் தீக்காயங்களுக்கு பயன்படுத்தப்படும் தாவரம் அற்றாழை இலங்கை மக்களிடையே தேசாபிமானத்தை வளர்க்கும் வகையில் கவிதை நூல்களை வெளியிட்ட பெரியார் யார் காசு கட்டளை மாற்றி பணம் பெற செல்ல வேண்டிய இடம் எது தபால் நிலையம் மணியோட சிஸ்டம் நாகலிங்க பூவின் இதழ்களின் எண்ணிக்கை எத்தனை எமது நாட்டில் இலவசமாக கிடைக்கும் சேவைகள் சுகாதாரம் கல்வி நீர் நிரம்பிய பாத்திரத்தை வெள்ளை பூவில் சாரி வெள்ளை பூவில் இட்டு எடுத்து வர செல்லும் மரபினர் யாரு எங்கட சித்திரை மாதத்தில் முள்முருக்கு வேம்பு குறியீடு குறிப்பது நொறுங்கக்கூடியது அல்லது உடையக்கூடியது எஸ் விடை முதலாவது விடை சரி அடுத்தது அதிவேக பாதையில் விபத்து ஏற்படும் போது அறிவிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஒன்று ஒன்பது ஆறு ஒன்பது வாகனத்தை பின்னோக்கி செலுத்தும் போது ஒளிரும் விளக்கின் நிறம் என்ன ஆனா பிரேக் லைட்டும் ஒளிர்றது தான் பிள்ளைகள் அதுல ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஒன்று இருக்குது சிவப்பு கொடுத்தாலும் சரி விடுங்க வெள்ளையும் என்ன ரிவர்ஸுக்கெல்லாம் வெள்ளையும் ஒளிர்றது அது ஒருக்கா கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் சரியா ரிவர்ஸ் பண்ணதுல ரெண்டு மொழியும் பிரேக் லைட் அதுவும் மொழியிலும் சிவப்பு மொழியிலும் எதுவும் மொழியிலும் அதற்கா பார்ப்போம் என்ன இலங்கையின் முதலாவது அதிவேக பாதை எது இலங்கையினுடைய முதலாவது அதிவேக பாதை தெற்கு அதிவேக பாதை இதுதான் முதலாவது அடுத்த இரண்டாவது கட்டுநாயக்க அதிவேக பாதை இது வந்து E1 என்று சொல்றது தெற்கு அதிவேக பாதை E2 என்று சொல்றது கொழும்பு சுற்றுவளைவு பாதை E3 என்று சொல்றதுதான் கட்டுநாயக்க பாதை பாருங்க சொல்லுங்க கட்டுநாயக்க அதிவேக பாதைக்கு பிறகு சார்
வடக்குக்கும் அந்த கம்பஹாக்கும் ஒரு பாதை போடுறாங்க, E4 E5, ஆனா அது இன்னும் திறக்கல, அதால உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. சரியா? மூன்று தான் இருக்கு. அடுத்தது குறியீடு குறித்து நிற்பது என்னன்னு சொன்னா முன்னால் அதிக ஞாபக சக்தியுள்ள விலங்கு எது? யானை. யானை. எளிய காற்று திசை காட்டிய ஒன்றை வரிப்படங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. இவற்றுள் மிகவும் சரியானது மூன்றாவது விடை. இல்ல ரெண்டாவது வராதா இரண்டாங்க இதுல இருக்குது. சரியா இருக்குது. சென்டர்ல யானைகள் சரணாலயம் அமைந்திருப்பது பின்னவல எந்த இதுல இருக்குது, மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். ரத்னபுரி கேகாலை சப்ரகம மாகாணம் என்ன? கைக்குட்டை ஒன்றின் ஓரங்களை மடித்து தைப்பதற்கு பொருத்தமான தையல் இரண்டாவது தையல் கம்பளி தையல். அடுத்தது சூரிய நமஸ்காரத்தின் எத்தனையாவது படிநிலைகள் ஒரே மாதிரியானவை? பதினொன்று மட்டும் வந்துருக்கணும். என்ன அப்ப இந்த விட வராது, ஏழு ஒன்பதும் வராது. முதலாவது விடை சரி. எசல பிறகரா கொண்டாடப்படும் மாதம் எது? ஆடி மாதம். அது குறியீடு குறித்து நிற்பது இலங்கை கட்டளைகள் பணியகம். இலங்கை கட்டளைகள் பணியகத்தான் அது குறித்து காட்டுது. அடுத்தது மூன்று மின்காந்தங்கள் பின்வருமாறு காட்டப்பட்டுள்ளது, அவற்றின் மிக அதிக கவரும் அதிகரிக்கலாம், மின்கலங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம், ஆணிர தடிப்பை கூட்டலாம். 2021 வெளியிடப்பட்ட நாணய குத்தியின் பெறுமதி எவ்வளவு? பட்டறைக்கல் பயன்படும் இடம் என்னடா? உண்ட நெட்வொர்க் பிரச்சனையாடா மோனி சார். என்ன சொல்லு, உனக்கு என்ன டவுட் அது? ₹20 வெளியிட்டதுரா, இப்ப எங்கட கையெழுக்கு இல்ல. என்ன டவுன் இருக்கு? நான் வேணுமெண்டா போட்டோ அடிச்சு அனுப்புறேன். சரியா? ₹20 பயன்படுத்தப்படுறது எங்க? அவிடு நீக்காத அரிசியில் காணப்படுவது விட்டமின் பி. பழுதடைந்த மரவள்ளி கிழங்கின் நிறம் நீலம். இலங்கையின் எல்லா பகுதிகளிலும் ஏற்படக்கூடிய ஒரு அனர்த்தம் இடிமின்னல். மண் சரிவு வந்து என்ன எங்கட பக்கம் மட்டக்களப்பு இப்படியான இடங்கள் எல்லாம் ஏற்படாது. சுனாமி வந்து கண்டி காலி நுவரலி எல்லாம் சாரி காலில் ஏற்படும். மத்திய மலைநாட்டில் இருக்கிற மாவட்டங்கள்ல ஏற்படாது. ஆகவே இடிமின்னல் எங்கும் ஏற்படும். போலியான தரை குறைவான பண்டங்கள் விற்பனை செய்தால் முறையிட வேண்டிய இடம் இவங்க. இப்ப உங்களுக்கு விலை கூடி வித்தாலும் இவங்களுக்கு ஒரு போன் நம்பர் தந்திருக்கிறாங்க பிள்ளைய, நீங்க ஹோல்ட் பண்ணி சொல்லலாம். 100,000 டெலிபோன் நம்பர் தந்திருக்கிறாங்க. ரைட், உங்க நீங்க ஹோல்ட் பண்ணி சொல்லலாம். அந்த நம்பர் நான் உங்களுக்கு இப்ப போட்டு வர்றேன் வாட்ஸ்அப் குரூப்ல. ரைட், ஓகே. தேங்க்யூ வெரி மச். நன்றி எல்லாருக்கும். ரைட், இப்போ உங்களோட சந்தேகமான வினாக்களை நீங்கள் கேட்கலாம். நன்றி.